ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்கு மூட்டை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த லாக்டவுன் பீரியடில் நம்ம இப்போ லாக்டவுன் அன்லாக்டில் இருக்கோம் இல்லையா. ஸோ இந்த லாக்டவுன் பீரியடில் இவ்வளோ நாள் எங்கேயுமே நம்ம வெளியில் போக முடியலை. பஸ் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது, போக்குவரத்து கிடையாது, நிறைய வந்துட்டு நமக்கு ஊரடங்குன்னு அப்படின்னு போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ ஊரடங்கு தளர்வில் இருக்கோம். இப்போ எங்கேயாவது டூர் போகலாம் அப்படின்னு ஸோ ஃபேமிலியாக பிளானிங் பண்ணும்போது எங்கே போகலாம் அப்படின்னா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும்போது மாசாணி அம்மன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாசாணி அம்மன் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சி தாண்டி ஆனமலை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. ஸோ அந்த ஆனமலை ஊரில் தான் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாசாணி அம்மன் கோயில் இருக்குது. ஸோ ஆனமலை அப்படிங்கிறது வந்துட்டு மேற்கு தொடர்ச்சி மலை அந்த முடிவில் இருக்கக்கூடியது. ஸோ அது வந்துட்டு பொள்ளாச்சி தாண்டி இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொள்ளாச்சி அப்படிங்கிறது, பொள்ளாச்சியிலேருந்து நம்ம எங்கே போகலாம் அப்படின்னா மேலே எஸ்டேட்டுன்னு சொல்லக்கூடிய வால்பாறை அந்த ஏரியாவுக்கு வந்துட்டு போகலாம். ஸோ வால்பாறை போகிறதுக்கு லெஃப்டில் போகணும், இதே கொஞ்சம் ரைட்டில் போகணும், நேராக போகிறோம் அப்படின்னா ஸோ அங்கே வந்துட்டு ஆனமலை ஏரியாவில் வந்துட்டு இந்த மாசாணி அம்மன் கோயில் இருக்குது. ஸோ இந்த மாசாணி அம்மன் கோயிலுக்கு என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாசாணி அம்மன் இதோடைய உண்மையான பெயர் அப்படிங்கிறது மயான சயனி அப்படிங்கிற அந்த அம்மனுடைய பெயர் வந்துட்டு மயான கரையில் இந்த அம்மன் வந்துட்டு சயன கோலத்தில் இருக்கிறதுனால வந்துட்டு மயான சயனி அது அப்படியே மருவி மருவி என்னதான் மாறிடுச்சு அப்படின்னா மாசாணி அம்மன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாசாணி அம்மன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம், நைட்டு கிளம்பினோம். ஸோ இந்த எங்கே இருந்து, நம்ம ஊரில் இருந்து கோவில்பட்டியில் இருந்து இந்த பொள்ளாச்சி ஆனமலை போகணும் அப்படின்னா மதுரை திண்டுக்கல், அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பழனி, பழனியிலேருந்து பொள்ளாச்சி, பொள்ளாச்சியிலேருந்து ஆனமலை, ஆனமலையில் இருக்கக்கூடிய மாசாணி அம்மன் கோயில். ஸோ இந்த டைமில் அந்த கோயிலில் உள்ளே விடுறாங்களா அப்படிங்கிறது தெரியலை, போகிறோம். பட் உள்ளே விட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அப்படியே போய்கிட்டே இருந்தோம். ஸோ போய்கிட்டே இருக்கோம். இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு நைட்டு ட்ராவல் பண்ணோம். ஸோ நைட்டு ட்ராவலில் வந்துட்டு அவ்வளோவா வீடியோ எடுக்க முடியல. ஸோ பகலில் எங்கே வருதோ அங்கே தொடரலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ பகலில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக எங்கே வந்துட்டோம், பழனி தாண்டி வந்துட்டு நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா போயிட்டோம். பழனி தாண்டி பொள்ளாச்சிக்கிட்டே என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா மார்னிங் காலையில் ஒரு 6 மணி போல் என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டோம். ஸோ பார்க்க நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ரெண்டு பக்கமும் வந்துட்டு காலையில் பொள்ளாச்சி சைடில் அப்படின்னாலே நமக்கு வந்துட்டு என்ன ஞாபகத்துக்கு வரணும் அப்படின்னா பொள்ளாச்சினாலே நிறைய சினிமாஸில் வந்துட்டு நம்ம பார்த்துருப்போம். பொள்ளாச்சி ஏரியா வந்துட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ பசுமையாக என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா காட்டியிருப்பாங்க. ஸோ அப்படியே அந்த காரில் அப்படியே போகும்போது சைடில் இருக்கக்கூடிய அந்த சீனரிஸ், நேச்சுரல் சீனரிஸ்லாம் பார்த்துட்டு அந்த ரோட்டில் ரெண்டு சைட்லேயும் மரம் இருக்குது, இதை பார்த்துட்டு அப்படியே போகிறதுல ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக தான் நம்ம எப்பயுமே வந்து டூர் அப்படிங்கிறது போவோம். ஸோ கோயிலுக்கு அப்படிங்கும்போது ஒரு ரிலாக்ஸேஷன் ரொம்ப அதிகமாகவும் என்ன செய்யும் இருக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்ன செய்கிறோம், ரொம்ப தூரம் வந்துட்டு ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஸோ நல்ல ட்ரிப்பாக என்ன செஞ்சு அப்படின்னா இருந்துச்சு. போய்கிட்டே என்ன செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா இருந்தோம். மாசாணி அம்மன் கோயிலில் என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாமிக்கு வந்துட்டு நம்ம வேண்டிட்டு மிளகா அரைச்சி வேண்டிக்குவாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம மனசில் வேண்டினது இல்லை, நமக்கு அந்த பில்லி சூனியம் அந்த மாதிரியான கெட்ட நிகழ்வுகள் இதெல்லாம் நம்மளை விட்டு போகணும் அப்படின்னா வந்துட்டு இந்த சாமிக்கு வந்துட்டு மிளகா அரைச்சி வழிபடுறதா ஒரு ஐதீகம் இருக்குது. ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த கோயிலில் சொல்கிறாங்க, மாசாணி அம்மன் அப்படின்னாலே மிளகா அரைச்சி வழிபடுதல் அப்படின்னு சொல்லிட்டு. Thank you.
பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்ல, ரெண்டு சைடும் அப்படியே பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. தென்னை மரம் பொள்ளாச்சி அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது தென்னை மரம் தான், தென் இளநி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பொள்ளாச்சி இளநி வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ நல்லாயிருக்கும் அப்படின்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பொள்ளாச்சி இளநீர் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்போர்ட்லாம் பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப பெரிய லெவலில் ஃபேமஸ் ஆனது. ஸோ அந்த ரெண்டு பக்கமும் தென்னந்தோப்பு நிறையா இருந்துச்சு, பார்க்குறதுக்கு அருமையாக இருந்துச்சு. ஃபுல் வீடியோவுமே வந்துட்டு ஒரே இந்த ட்ராவல்லே போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. பட் ஆனால் அது ரொம்ப நல்லாயிருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியலை. ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ட்ராவல், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கோயில். ஸோ கோயிலில் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. கோயிலில் வந்துட்டு நம்மளை வந்துட்டு வீடியோ எடுக்க விடுவாங்களா, உள்ளேயே விடுவாங்களா என்னென்னு தெரியலை. பட் ஆனால் உள்ளே சாமி கும்பிட விடுவாங்களா இல்லை அதுக்கப்புறம் வந்துட்டு வீடியோ எடுக்க விடுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. மேக்ஸிமம் ஒரு சில கோயில்களில் வந்துட்டு புகைப்படம் எடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது தான். மேக்ஸிமம் எல்லா கோயில்லையுமே வந்துட்டு புகைப்படம் எடுக்க அனுமதி கிடையாது தான். ஸோ இதுதான் அந்த கோயிலுக்கு போகிறதுக்கான ரூட்டு. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பார்க்கலாம், பக்கத்தில் வந்துட்டு ஒரு பாலம் மாதிரி இருக்குது. ஸோ அந்த பாலத்துக்கு கீழே தான் வந்துட்டு இந்த ரிவர் போகும் அப்படின்னு நினைக்கேன். அந்த ரிவர் பேர் வந்துட்டு ஆலியார் ரிவர். ஆலியார் டேம் இருக்குது மேலே. நம்ம வால்பாறை போகிறோம் அப்படின்னா அந்த ஆலியார் டேமை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா நின்று பார்க்கலாம். செம்ம டூரிஸ்டான பிளேஸ். எஸ் இதுதான் வந்துட்டு ஆலியார் ரிவர். மேலேருந்து வரக்கூடியது, அல வால்பாறை எஸ்டேட்லேருந்து வரக்கூடிய அந்த ரிவர் தான் வந்துட்டு இந்த ஆலியார் ரிவர். ஸோ இங்கே வந்துட்டு காலையில் குளிச்சுட்டு போகிற மாதிரி தான் ஐடியா. இதுக்கு பக்கத்தில் தான் வந்துட்டு என்னது இருக்குன்னா அந்த கோயில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்க்க செம்ம சூப்பராக இருக்குது. பட் தண்ணி வந்துட்டு இருக்குது, பட் தண்ணி கம்மியாக வருதா இல்லை நிறையா வருதான்னு தெரில. போய் உள்ளே பார்த்தா தான் தெரியும். உள்ளே போவோம், நடந்து போய்கிட்டே இருக்கோம் குளிக்கிறதுக்காக. குளிச்சுட்டு தானே சாமி கும்பிடணும். ஸோ காலையில் வந்தாச்சு. இந்த டைம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 மணி, ஸோ 7:30 ஆகுது. தண்ணி கம்மியாக தான் இருக்குது, இவ்வளோ தான் வருது தண்ணி. தண்ணி அவ்வளோவா திறந்து விடலான்னு நினைக்கிறேன். மழையும் அவ்வளோவா இல்லை. மழை சீசனில் தான் போனோம், பட் ஆனால் தண்ணி வந்துட்டு நிறையா உள்ள. நல்ல மழை பெஞ்சிச்சு அப்படின்னா அந்த இங்கேருந்து அது வரைக்கும் தெரியுது பார்த்தீங்களா, அதிலலாம் ஃபுல்லாக அப்படி அந்த அணையில் ஃபுல்லாக அப்படியே தண்ணி அப்படியே செம்மையாக சூப்பராக வரும் அப்படிங்காங்க. சீனரிஸ் பார்க்க நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. இதிலலாம் தண்ணி வரும், பட் ஆனால் இப்போ வந்துட்டு தண்ணி வரலை. நாங்கள் போனப்போ வந்துட்டு தண்ணி வரலை. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் கீழே தண்ணி வந்துட்டுருக்கு. அந்த தண்ணியில் குளிக்கலாம் அப்படின்ட்டு சரி ரைட்டு. பார்க்க சுற்றி பார்க்க அருமையாக இருக்குது, ரிவர் நல்லா இருக்குது, குளிக்கலாம். எஸ் ஃபைனலாக வந்துட்டு கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. இதுதான் வந்துட்டு கோயிலுடைய முன்னாடி போகிற ஏரியா. கொஞ்சம் முன்னாடி போனோம் அப்படின்னா இந்த கோயில் வருது. ஸோ முன்னாடி நிறைய கடைகள்லாம் இருக்குது. ஸோ இது வந்துட்டு வண்டி நிப்பாட்டுற இடம். வண்டி நிப்பாட்டுற இடத்துல ஒரு இயற்கை மருத்துவமனை இருக்குது. ஸோ வண்டிக்கு டோக்கன் வாங்குகிறாங்க, 40 ரூபான்னு சொல்லிட்டு டோக்கன் வாங்கினாங்க. ஸோ இதுதான் இங்கேருந்து பார்க்குற அந்த கோபுரம் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா
கோயில். ஸோ எல்லாருமே மாஸ்க் போட்டு தான் வந்துட்டு கோயிலுக்குள்ளே போக வேண்டியதாக இருக்குது. கடைகள் திறந்துருக்கு, பட் ஆனால் கூட்டம் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்குது. கேட்டோம், உங்கள் வந்துட்டு உள்ளே வந்துட்டு போகலாமா, உள்ளே விடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உள்ளே விடுறாங்க, பட் ஆனால் வந்துட்டு இந்த தேங்காய் பழம் உடைக்கிறது எல்லாமே நம்மளே தான் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா வெளியில் உடைச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஃப்ரண்ட்டு வியூ. வந்துட்டு கடைகள் திறந்துருக்கு, பட் ஆனால் கூட்டம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இல்லை, கூட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மாஸ்கெல்லாம் போட்டுருக்காங்க, என்ன செய்யலாம் அப்படின்னா உள்ளே வரலை, கோயிலே கூட்டமே இல்லாமல் ஆளே இல்லாமல் தான் இருக்குது. மாஸ்க்கு கட்டாயம், மாஸ்க் கட்டாயமாக என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா போட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே வந்துட்டு வீடியோ கேமரா எடுக்கக்கூடாது அப்படின்னு நின்றுட்டாங்க அப்படின்னா சொல்லிட்டாங்க. வீடியோ கேமரா என்ன செய்யக்கூடாது அப்படின்னா எடுக்கக்கூடாது, ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, வீடியோவும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே போவோம், ட்ரை பண்ணுவோம், நம்ம வந்துட்டு உள்ளே எடுக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெளியில் பேரிகேட் வச்சுருக்காங்க, கேட்டில் வந்துட்டு மாஸ்க்கு கட்டாயம், மாஸ்க் கட்டாயம் போடணும். உள்ளே வந்துட்டு டெம்பரேச்சர் வந்துட்டு செக் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு தான், சானிடைசரில் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு தான் உள்ளே விடுறாங்க. மாஸ்க் ரொம்ப கட்டாயம், டெம்பரேச்சர் பார்க்குறாங்க. டெம்பரேச்சர் பார்த்து தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா உள்ளே விடுறாங்க. ஆனால் டெம்பரேச்சர் பார்க்காரா என்னன்னு தெரில, ஏதோ துப்பாக்கியில் குண்டு சுடுற மாதிரியே என்ன செய்கிறாரு அப்படின்னா சுடுறாரு. ஸோ உள்ளே கொஞ்சம் தூரம் போவோம், எவ்வளோ தூரம் தான் வந்துட்டு விடுறாங்க அப்படின்னு பார்ப்போம். வெளியில் சொன்னாங்க போய் வீடியோ உள்ளே எடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. வீடியோ எடுக்கோம், யாரும் எதுவும் சொல்லலை, பட் யாருமே இல்லை. எஸ் உள்ளே வீடியோ எடுக்க விடலை, வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். ஸோ வீடியோ எடுக்க முடியலை, பட் ஆனால் வந்துட்டு சாமியை பார்த்தோம், சாமி வந்துட்டு நல்லா இருந்துச்சு. ஏன்னா யாருமே இல்லை அப்படிங்கிறனால வந்துட்டு சாமியை கொஞ்சம் க்ளோஸில் பார்த்தோம். 17 அடி நீளம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்களும் ஒரு தடவை வந்துட்டு இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள், ஸோ நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் துணுக்கு மூட்டை சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.